வணக்கம். நற்றினையின் 387வது செய்தி சேவை. June 13, 2016 வைகாசி மாதம் 31ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமளம் சி சசிகுமார். தமிழக செய்திகள். சாலை விபத்தில் இறந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு ₹55 லட்சம் இழப்பீடு வழங்க லோக் அதாலத்தில் உத்தரவிடப்பட்டது. தமிழகத்தில் சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் நடைபெற்று முடிந்த பின் தற்போது தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்த உத்தரவு பிறப்பித்து என்ன பயன் என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக அரசு அதன் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வேலையில்லா பட்டதாரிகளின் கல்விக் கடனை செலுத்த முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். காவல்துறை முதல்வரின் பொறுப்பில் இருக்கிறது என்பதற்காகவே அந்த துறையை குற்றம் சாட்டியிருப்பது கருணாநிதியின் அறிவு முதிர்ச்சிக்கு அழகல்ல என்று சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் கூறியுள்ளார். மகா யோகம் யோக பயிற்சி அமைப்பு சார்பில் கின்னஸ் சாதனையாக 40 மணி நேரம் தொடர்ந்து யோகாசனங்களை மேற்கொள்ளும் நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. எதிர்கட்சிகள் என்பது எதிரி கட்சிகள் இல்லை, எதற்கும் கண்ணை மூடி எதிர்க்கக்கூடாது, ஆளும் கட்சியோடு இணைந்து மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவைக் கூட்டத்தில் முதல்வர் நாராயணசாமி பேசியிருக்கிறார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 14வது சட்டப்பேரவை நேற்று கூடியது. சட்டப்பேரவைத் தலைவராக முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கமும் துணைத் தலைவராக சிவகோளுந்தும் பொறுப்பேற்றனர். முக்கிய எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை புறக்கணித்தது. மத்திய அரசு பரிந்துரைக்கும் புதிய கல்விக் கொள்கையை மக்களிடம் கருத்து கேட்காமல் தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்று பொது பள்ளி மேடை அமைப்பு செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கூறினார். காட்டுப்பன்றி, மயில் போன்றவற்றால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்திய செய்திகள். அஞ்சு ஜார்ஜ் கேரளாவின் கௌரவம், அவரை கேரள விளையாட்டு கவுன்சில் தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று மாநில மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் கொடியேறி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜகவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் அலகாபாத்தில் தொடங்கியது. காட்சிகளுக்கு கத்திரி போடாமல் திரைப்படங்களுக்கு சான்றிதழ் அளிக்கும்படி மத்திய அரசிடம் பரிந்துரைப்பதாக திரைப்பட தணிக்கை வாரிய சீரமைப்பு குழு உறுப்பினர் கௌதம் கோஷ் தெரிவித்துள்ளார். கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களிலும் லட்சத்தீவு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக சிக்கிம் மாநில அரசு சார்பில் வெளிப்படையான அரசு தகவல் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. டெல்லி JNU போராட்ட வீடியோ உண்மையானது என்று CBI ஆய்வகம் அறிக்கை அளித்துள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக இந்தியா மாறி வருகிறது என்று அந்த நாட்டு பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் பால் ராயன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா கடந்த 1990ஆம் ஆண்டு விண்ணில் அதிநவீன தொலைநோக்கியை செலுத்தியது. ஹப்பிள் என்று பெயரிடப்பட்ட அந்த தொலைநோக்கி 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பல அரிய தகவல்களை அனுப்பி வருகிறது. இந்நிலையில் விண்வெளியில் தனித்து இருக்கும் விண்மீன் கூட்டத்தை ஹப்பிள் படம் பிடித்து அனுப்பியுள்ளது. அதற்கு UGC 4879 என்று விஞ்ஞானிகள் பெயரிட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தெரிக் இ தலிபான் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ள பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ரஹில் ஷெரீப் கேட்டுக் கொண்டுள்ளார். லிபியாவில் IS தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த சிர்தி துறைமுகத்தை லிபிய அரசு படைகள் மீட்டுள்ளன. அமெரிக்காவின் புளோரிடா நகரில் இசை கச்சேரி நடத்திய இளம் பாப் படகி கிறிஸ்டினா ஜிரிமி மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிரபல சமூக வலைதளமான பேஸ்புக் 360 டிகிரி கோணத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்களை பயனர்கள் பதிவேற்றவும் பார்க்கவும் புதிய வசதியை ஏற்படுத்தியுள்ளது. வணிகச் செய்திகள். தங்கம் ஒரு கிராம் 2818 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 44 ரூபாய் 40 பைசா. தங்கள் நாட்டில் பணம் போட்டுள்ளவர்கள் பற்றிய விவரத்தை அளிக்க சுவிட்சர்லாந்து முடிவு செய்துள்ளது. களவாடப்பட்ட அல்லது திருடு போன தகவல் என்ற அடிப்படையில் விவரம் கோரும் நாடுகளுக்கு தகவலை அளிக்க வகை செய்யும் திருத்தத்தை சுவிஸ் அரசு மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் தன்னுடன் மதிய உணவு சாப்பிட விரும்புபவரை ஏலத்தொகை மூலம் முடிவு செய்கிறார். இந்த தொகை சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அறக்கட்டளைக்கு கொடுக்கப்படும். இந்த முறை ₹22 கோடிக்கு ஏலம் கேட்கப்பட்டிருக்கிறது. யசுங்கா எனும் இ டிக்கெட் நிறுவனத்தில் ரத்தன் டாடா முதலீடு செய்திருக்கிறார். தபால் துறையின் பேமெண்ட் வங்கிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நிலைமையில் இந்த பேமெண்ட் வங்கிக்கான லோகோ வடிவமைப்பு மற்றும் விளம்பர வாசகம் ஆகியவற்றை வடிவமைப்பவர்களுக்கு ₹50,000 பரிசு வழங்க தபால் துறை திட்டமிட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள்.
ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் சதம் அடித்த கே எல் ராகுல் அறிமுக போட்டியில் சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார். கோபா அமெரிக்க கால்பந்து தொடரில் லியோனல் மெல்சின் ஹாட்ரிக் கோலால் அர்ஜென்டினா அணி 5-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. இங்கிலாந்துக்கு எதிரான வாட்ஸ்அப் டெஸ்டில் வழக்கம்போல் இலங்கை அணி துணர்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் லோகேஷ் ராகுல் சதம் அடிக்க இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நீண்ட எழுபறிக்கு பின் ஒலிம்பிக் டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் அனுபவ் பயஸ் உடன் ஜோடி சேர்ந்து விளையாட போபண்ணா சம்மதம் தெரிவித்தார். கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரின் காலிறுதிக்கு அமெரிக்கா முன்னேறியது. இங்கிலாந்து ரஷ்யா அணிகள் மோதிய யூரோ கோப்பை கால்பந்து லீக் போட்டி 1-1 என டிரா ஆனது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் அசத்திய இந்தியாவின் சைனா நேவல் கோப்பை வென்றார். சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. தொழில் ரீதியான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் விகாஸ் கிருஷ்ணன் வெற்றி பெற்றார். திரைச்செய்திகள். சிவிராஜ் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து வரும் புதிய படத்துக்கு கட்டப்பாவ காணோம் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். ராதாமோகன் இயக்கவிருக்கும் புதிய படத்தில் அருள்நிதி நாயகனாக நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார். தரணிதரன் இயக்கத்தில் சத்யராஜ் சிபிராஜ் நடித்திருக்கும் ஜாக்சன் துரை ஜூலை 1 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.